அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மற்றும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பழைய சீட் டெக்னாலஜி கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ வந்து டிஎன்பிசி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மற்றும் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் இந்தியன் சீட் ஆக்ட் 1966 இந்த சீட் டெஸ்டிங் லெபார்ட்ரி ஆர் எஸ்டாப்ளிஷ்டு? செக்ஷன் 4 படி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இனட் மெட்டீரியல் டு சேஞ்ச் சீட் சைஸ் அண்ட் சேஃப் ஃபார் இம்ப்ரூவ்டு பிளான்ட் எபிலிட்டி இஸ் கால்டஸ் சீடு பெலேட்டிங்னு சொல்லுவோம். வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபார்மர் அண்டர் ஒன் சீடு வில்லேஜ்? 150 ஃபார்மர் வந்து ஒன் சீடு வில்லேஜில் வந்து இருப்பாங்க. த லாஸ் இன் சீட் வெயிட் வென் இட் இஸ் ட்ரைடு இஸ் டெர்ம்டஸ் சீட் மைசர்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ரெக்கமெண்டட் ரோ லென்த் ஃபார் ரைசிங் கிராப் ஆர் கண்டக்ட் க்ரோட் டெஸ்ட் இன் பேடி? 6 மீட்டர் வந்து ரோ லென்த் வந்து க்ரோட் டெஸ்ட் பேடிக்கு இருக்கணும். ஆன் விச் சாம்பிள் இந்த சீட் குவாலிட்டி டெஸ்ட் இஸ் மேட் இன் சீட் டெஸ்டிங் லெபார்ட்ரி? ஒர்க்கிங் சாம்பிளில் தான் சீட் டெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. டெட்ராசோலியம் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, சீட் வயபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் பண்ணுறது டெட்ராசோலியம் டெஸ்ட். சயின்ஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் த பிளான்டிங் குவாலிட்டி ஆஃப் சீடு பிஃபோர் இட் சோன் இட்ஸ் ரெஃபர்ஸ் டு சீட் டெஸ்டிங். அடுத்த குவஸ்டின், இந்த மெத்தட் ஆஃப் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் இன் சன்ஃப்ளவர் இஸ் சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி? அதான் வந்து சீட் ப்ரொடக்ஷன், ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் இன் சன்ஃப்ளவர். மினிமம் நம்பர் ஆஃப் ஃபாடர் ரோஸ் டு பி பிளான்டட் இன் ஏ அண்ட் பி சீட் ப்ரொடக்ஷன் பிளாட் ஆஃப் பிஎல் மில்லட்? 8 ரோஸ் ஆஃப் ஃபாடர் ரோ வந்து இருக்கணும் பிஎல் மில்லட்டில். இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி இஸ் லொக்கேட்டட் இன்? இத்தாலி அண்ட் இந்தியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிராப் டைம் ஐசோலேஷன் இஸ் பெர்மிட்டட் ஃபார் சீட் ப்ரொடக்ஷன் வித் மாடிஃபிகேஷன் இன் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ்? மெய்ஸ். விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சீட் இஸ் யூஸ்டு ஸ்பைரல் செப்பரேட்டர் ஃபார் அப்கிரேடேஷன்? எபிலிட்டி டு ரோல் ஆஃப் சீடு, அதான் அதை வச்சு தான் வந்து ஸ்பைரல் செப்பரேட்டரில் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க சீடை. ஐடென்டிஃபை த ஜெனட்டிக் கண்டாமினண்ட் இன் சீட் ப்ரொடக்ஷன் பிளாட் ஆப் டைப். எ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஹைப்ரிட் பிட்வீன் எஃப்1 இண்டு சிங்கிள் கிராஸ் அண்ட் அண்ட் இன்ஃபர்ட் லைன் இஸ் கால்டு த்ரீ வே கிராஸ்ன்னு சொல்லுவோம். சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ ஃபார் ஹைப்ரிட் பேடி வந்து 1:100, அதாவது ஒரு சீடு போட்டால் 100 சீடு வர்றது, அதாவது சீடு மல்டிப்ளிகேஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த சயின்ஸ் விச் டீல் வித் ப்ரொடக்ஷன் ஹார்வெஸ்டிங் ப்ராசஸிங் டெஸ்டிங் பேக்கேஜிங் ஸ்டோரிங் அண்டு மார்க்கெட்டிங் ஆஃப் சீட்ஸ் ரெஃபர்ஸ் டு சீட் டெக்னாலஜி? சீட் டெக்னாலஜியோட டெஃபினிஷன் தான் அது. வாட் இஸ் த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் நம்பர் ஆஃப் ஓடிவி பார் ஃபவுண்டேஷன் சீட் கிளாஸ் ஆஃப் மெய்ஸ்? 5 பர் கேஜி. ஓடிவினா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் யூசஸ் சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸஸ் டு மிக்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஸ்பீடு ஓவர் த டிவைடிங் சர்ஃபேஸ்? கேமெட் டிவைடர் அண்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் டு செப்பரேட் லைட் வெயிட் மெட்டீரியல் ஃப்ரம் த ஹெவியர் சீட்ஸ் டூரிங் பியூரிட்டி அனலிசிஸ் சீட் ப்ளோயர்? சீடு விச் அட் த எண்ட் ஆஃப் சீட் டெஸ்ட் பீரியட் ஆர் நெய்தர் ஹார்ட் நார் ஃப்ரெஷ் அண்ட் கேவ் நாட் ப்ரொடியூஸ்டு சீட்லிங் ஆர் கிளாசிபடர்ஸ் டெட் சீடுன்னு சொல்லுவோம். ஃபைண்ட் அவுட் ஃபைண்ட் த ஆட் ஒன் ஃப்ரீ கண்டிஷனர் தான் இதில் வந்து சம்மந்தமே இல்லாத இருக்குது, மீதி மூணு வந்து செப்பரேட்டார் ஃப்ரீ கண்டிஷனர் மட்டும் அதுலேருந்து வந்து தனித்து இருக்குது. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். டெட்ராசோலியம் டெஸ்ட் இஸ் டன் இன் சீட் ஃபார் டெஸ்டிங் த வயபிலிட்டி ஆஃப் சீட்ஸ், அதனால தான் டெட்ராசோலியம் டெஸ்ட் வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா சீட் வயபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி பண்ணுறது தான் டெட்ராசோலியம் டெஸ்ட். அடுத்து, ஆர்த்தோடாக்ஸ் சீட்ஸ் கேன் சர்வைவ் லெஸ் தென் 10% ஆஃப் மாய்ஸ்சர். கிரையோ ப்ரெசர்வேஷன் ஆஃப் சீட் இஸ் டன் அட் -196°C. அடுத்த குவஸ்டின், பிரேக்கிங் டார்மன்சி ஆஃப் ஹார்ட் சீட் கோட் சீட் பை மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் கால்டஸ் ஸ்கேரிபிகேஷன்னு சொல்லுவோம். அடுத்து, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராப் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி மெக்கானிசம் வாஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளாய்டட் ஃபார் எஃப்1 ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன்? ஆனியனில் தான் ஃபஸ்ட்டு ஜிஎம்எஸ் பண்ணது. சீட் ப்ரைமிங் இஸ் டன் இன் ப்ரெஸ்லி எக்ஸ்ட்ராக்டட் சீடு வித் பாலியத்திலின் கிளைக்கால் டு ஓவர் கம் டார்மன்சி. அடுத்து, சீடு டிஸ்இன்ஃபெக்ஷன் இஸ் டன் வித் 0.01% வந்து மெர்க்குரி குளோரைடு. அடுத்து இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், சீடு விச் லாஸ் வயபிலிட்டி வென் ட்ரை டு மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபிலோ கிரிட்டிக்கல் லெவல் இர்ரவர்சிபிள் டேமேஜஸ் ஆர் காஸ்டு டூ சீட்ஸ் சர்ச் சீட்ஸ் ஆர் கால்டு ரீகால்சிட்ரண்ட் சீடுன்னு சொல்லுவோம்.
அடுத்து என் ப்ராப்ளம் வீடு கூஸ் ஒன்ஸ் ஒன் கூஸ் சீட்ஸ் ஒன் மிக்சடு வித் கிராப் சீடு இஸ் எக்ஸ்ட்ரீமலி டிஃபிகல்ட் டு செப்பரேட் இஸ் கால்ட் அஸ் அப்ஜெக்ஷனபிள் வீடுன்னு சொல்லுவோம். இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பார் சேஃப் ட்ரையிங் ஆஃப் ஆர்த்தோடாக்ஸ் சீடு வந்து 43 டிகிரி செல்சியஸ். விச் ஒன் ஆஃப் த பாலோவிங் இஸ் சீட் அப்கிரேடிங் மிஷின், இதில் வந்து சீட் அப்கிரேடிங் மிஷின் வந்து கிராவிட்டி செப்பரேட்டர் தான். அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி நம்பர் ஆஃப் கெட்ஸ் டு பி கவுண்டட் டூரிங் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஃபேடி சீட் கிராப்? 1000. மினிமம் நம்பர் ஆஃப் ஃபீல்டு கவுண்ட்ஸ் டு பி டேக்கன் இன் த ஏரியா 5 ஹெக்டர் ஆஃப் சீட் ஃபீல்டு 7. மேஜர் ஜெனட்டிக் கண்டாமினன்ட் பவுண்டின் மெய்ஸ் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் வந்து டேசல் வந்து செட்டிங் கீழே வந்து டேசல் வந்து கொட்டுறது தான் மெயின் ஜெனட்டிக் கண்டாமினன்ட் இன் மெய்ஸ் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன். ஃபைண்டு ஆட் ஒன் கிரியேவிட்டி செப்பரேட்டர் தான். அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் த இந்தியன் சீட்ஸ் ஆக்ட் 1966 இந்த வெரைட்டிஸ் ஆர் நோட்டிஃபைடு? செக்ஷன் 5 தான் வெரைட்டிஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 4 சீட் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. சீட் பெல்லட்டிங் ஈஸியாக ஃப்ரீ சோரிங் சீட் ட்ரீட்மெண்ட். இந்த கலராக ப்ரீடட் சீட் டேக் வந்து கோல்டன் எல்லோ. ப்ரெசன்ஸ் ஆஃப் பி லயன் இன் ஏ லயன் பாப்புலேஷன் இன் சொர்க்கம் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பிளாட் இஸ் கால்டு போலன் செட்டர்னு சொல்லுவோம். அடுத்து டீ டேசலிங் இஸ் ப்ராக்டிஸ்டு பார் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் இன் மெய்ஸ். மேக்ஸிமம் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் பார் ஃபவுண்டேஷன் சீட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைப்ரிட் பிஎல் மில்லட் வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 1000 மீட்டர். அடுத்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நினைக்கிறேன். நேஷனல் சீட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் த இயர் 1963. அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் ஜேர்னல் பப்ளிஷ்டு பை ஐஎஸ்டிஏ? ஐஎஸ்டிஏனா இன்டர்நேஷ்னல் சீட் டெஸ்டிங் ஏஜென்சி. இது என்ன ஜேர்னல் வந்து வெளியிடுதுன்னா சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த ஐஎஸ்டிஏ ஸ்டாண்டர்ட் பார் மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார் ஜெர்மினேஷன் டெஸ்ட்டு 400 சீட்ஸ். அதாவது ஐஎஸ்டிஏ ஸ்டாண்டர்ட் படி ஜெர்மினேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 400 சீட்ஸ் வந்து தேவைப்படுமா? டிஇசட்னா டெட்ராசோலியம் டெஸ்ட். ரிப்பீட்டட் கொஸ்டின், சீட் வயபிலிட்டி காந்தி பண்ணுறது. ஹாட் சீட்ஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் இன் ஃபேமிலிஸ் ஆஃப் லெகுமினேசியே. ஃபேமிலியில் தான் ஹாட் சீட் வந்து காணப்படும். அஸ் பர் த ஐஎஸ்டிஏ ரூல் ஃபைனல் சீட் ஃபைனல் கவுண்ட் பார் மெய் சீட் ஜெர்மினேஷன் டெஸ்ட் கேஷ் டு பி டேக்கனான் ஃபைனல் கவுண்ட் வந்து 7th டே வந்து பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் பிளான்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் கவுண்ட் டூரிங் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் இன் ஒய்டு ஸ்பேஸ்டு ரோ கிராப்ஸ். அதிகமாக ஸ்பேஸ் விட்டுருக்க ரோ கிராப்ஸுக்கு வந்து எத்தனை சீட் கவுண்ட் வந்து பண்ணுவோம் பிளான் கவுண்ட் பண்ணுவாங்கன்னா 100. விச் ஆஃப் த பாலோவிங் ஈஸியாக டைரக்ட் விகர் டெஸ்ட் பார் சீடு? அசிலரேட்டட் ஏஜிங் டெஸ்ட்டு தான் டைரக்ட் விகர் டெஸ்ட். டேஸ் இஸ் டிமேட் அஸ் த ரிமூவல் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃப்ரம் த கிரெயின்ஸ். ட்ரையிங் ட்ரையிங்னா என்னென்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து கிரெயின்லேருந்து ரிமூவ் பண்ணுறது. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிமிலர் பீனோ டைப்ஸ் ஆர் செலக்டட் அண்ட் தர் சீட்ஸ் ஆர் மிக்சடு டுகெதர் டு கான்ஸ்டியூட் ஏ நியூ வெரைட்டி இஸ் கால்டு மாஸ் செலெக்ஷன். ஒத்த தேர்வு. விச் கெமிக்கல் இஸ் யூஸ்டு பார் சீடு கார்டனிங் இன் ரைஸ்? பொட்டாசியம் குளோரைடு தான். ரைஸில் சீடு கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து மினிமம் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் ப்ரெஸ்கிரைப்டு பார் ஹைப்ரிட் ரைஸ் சீட் ப்ரொடக்ஷன் வந்து 100 மீட்டர். இன் விச் ஆஃப் த பாலோவிங் கிராப் 3-லைன் சிஸ்டம் இஸ் யூஸ்டு பார் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன்? ரைஸில் தான் 3-லைன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏ லைன் பி லைன் ஆர் லைன். அடுத்து வாட் இஸ் த மேக்ஸிமம் ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் பார் செர்டிஃபைடு சீட் ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட் அண்ட் மெய்ஸ்? வீட்டுக்கு வந்து 85%, மெய்ஸுக்கு வந்து 90% வந்து மேக்ஸிமம் ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் வந்து இருக்கணும். நேஷனல் சீட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இந்த இயர், இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், 1963. அடுத்த கொஸ்டின், நான் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் வென் பிளேஸ்டு இன் பேவரபிள் கண்டிஷன் இஸ் டெக்னிக்கலி நோன் அஸ் சீட் டார்மன்சி, விதை உறக்கம்னு சொல்லுவோம். அடுத்து விச் ஹார்மோன் ரிமூவ் வீட் சீட் டார்மன்சி? வீட் சீட் டார்மன்சியை ரிமூவ் பண்ணுறது வந்து ஜிப்ரலின், ஜிப்ரலின்னு சொல்லுவோம் இல்லாடி ஜிப்ரலிக் ஆசிட்னு சொல்லுவோம். கொஸ்டின், ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபாடர் ரோஸ் டு பி ப்ரொவைடட் ஆன் ஆல் சைட் ஆஃப் ஹைப்ரிட் பியல் லெட் சீட் ப்ரொடக்ஷன் பிளாட்? 8 ரோஸ் வந்து தேவை. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் முதல்ல பார்த்துட்டோம். அடுத்து விச் ஆஃப் த பாலோவிங் இஸ் யூஸ்ட் அஸ் த லைவ் பேரியர் இன் ஹைப்ரிட் ரைஸ் சீட் ப்ரொடக்ஷன் பிளாட்? டேஞ்சா பிளான்ட் தான் லைவ் பேரியராக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹைப்ரிட் ரைஸ் சீட் ப்ரொடக்ஷன் பிளாட்டில். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த மேக்ஸிமம் ஜெனட்டிக் பியூரிட்டி சாரி மினிமம் ஜெனட்டிக் பியூரிட்டி ஸ்டாண்டர்ட் பார் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன்? 95% வந்து மினிமம் ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து இருக்கணும். அடுத்து மினிமம் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் ப்ரெஸ்கிரைப்டு பார்
foundation seeds of hybrid rice seed production 200 meter இருக்கணும் the level of natural outcrossing in groundnut வந்து negligible மிகவும் சொற்ப அளவு தான் இருக்கும் national seed corporation was established in the year repeated roast in 1963 அடுத்து unwanted plants growing from seed that remains in the field from a previous crop is called volunteer plants தான்தூரி பயிர்கள்னு சொல்லுவோம் which of the following test is used to assess the genetic purity of seed grow test tetrasolium test வந்து seed viability genetic purity test பண்ணுறது வந்து grow test அடுத்து ஒரு repeated question the technique used for hybrid seed production in maize detasseling ஆண் பூங்குத்து நீக்குதல்னு சொல்லுவோம் தமிழில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்படியே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க நன்றி வணக்கம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்